கண்ணா பாப்பு கவனிங்கடா கண்ணா எயித்து ஸ்டாண்டர்ட் கண்ணா இது வந்து ரொம்ப முக்கியம் எல்லா கிளாஸுமே முக்கியம் தாண்டா கண்ணா இருந்தாலுமே உனக்கு வந்து ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் போறது இல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ஒரு ஸ்டார்ட் ஆகக்கூடிய கிளாஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் அதனால இந்த போர்ஷனை வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போயிட்டோம்னாலே நம்ம ஹையர் கிளாஸஸ் வந்து நல்லா செய்யலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது என்எம்எம்எஸ் என்டிஎஸ்சி எக்ஸாம் அந்த ரூரல் எக்ஸாம்ஸ் அதே மாதிரி நீங்க முடிச்சு டென்த்து முடிச்சு போகும்போது அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நிறைய எக்ஸாம்ஸ் அதனால எயித்து ஸ்டாண்டர்ட் போர்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எயித்துலேருந்து ஸ்டார்ட் ஆனீங்கன்னா எல்லாமே தெரியும் ஆனா எயித்து போர்ஷன் படிக்கிறதுக்கு பேஸ் என்னன்னா அந்த செவன்த் வரைக்கும் இருக்கிறது தெரியும் தெரியலனாலும் இதுல ரீகால் பண்ணிக்கணும் சரியாடாகண்ணா இப்ப கவனிங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கண்ணி என் கூடவே கவனிங்க ஆன்சர்ஸ் தெரியும்னா நீ முத ஆன்சரை பென்சில்ல மார்க் பண்ணிக்கோ புரியுதுங்களா பண்ணிட்டு நான் நடத்துறதுக்கு அப்புறம் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து செய்யறேன் கொஞ்சம் பேசிக் தெரியாது அப்படின்னும் போது என்னோட வீடியோவை பார்க்கும்போது நீ அந்த பேசிக் கான்செப்ட்ஸ தெரிஞ்சுக்கோ எதுக்காக நான் கொஞ்சம் டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பர்பஸ்க்கு வெறும் இந்த நாலு கணக்குல இருக்கிற ஆன்சரை மட்டும் படிச்சுட்டு போனா பத்தாது இதன் ரிலேட்டடா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ இப்ப ஒரு சூஸ் கொடுத்தாங்கன்னா அதனோட ரிலேட்டடா வேற என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போனோம்னா வேற மாதிரி அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்கும் போது உன்னால என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் தயவு செய்து பேரண்ட்ஸ் இல்ல டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க உண்மையாலுமே சொல்றேன் இந்த ஒர்க் புக்கும் இந்த பிரிட்ஜ் கோர்ஸும் அவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல் மெட்டீரியல் உங்களுக்கு ஏன்னா ஒரு பெரிய ஃபுல் புக்கும் படிக்கிறதுக்கு பதிலா அதை அப்படியே கொஞ்சம் சுருக்கி எல்லா கான்செப்ட்ஸும் உள்ள வர மாதிரி க்வெஸ்சன்ஸ் செட் பண்ணி ரொம்ப சிரத்தை எடுத்து செஞ்சிருக்கிறாங்க தயவு செய்து இதை யூஸ் பண்ணுங்க வீடியோஸ் நாங்க அனுப்பும் போது பாருங்க ரிப்ளை பண்ணுங்க டவுட் இருந்தா கேளுங்க சரியாடா கண்ணா புரியுதாடா கண்ணா இப்ப கவனிங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் not a rational number இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் டாக்கனா என்ன கேட்டிருக்காங்க அவங்க not a rational number முத நமக்கு rational numberனா என்னன்னு தெரியணும் என்னது the general form of the rational number is p by q இது 9th bridge courseல ரொம்ப டீடைலா சொல்லி கொடுத்திருக்கேன் அதனால 9th bridge course day 1ல எடுத்து பாருங்க p by q formல இருக்கும் Q வந்து not equal to zero இது வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி P, Q belongs to integers fractionக்கு rational numberக்கு என்ன difference னு சொல்லி கொடுத்திருக்கேன் புரியுதுங்களா இதே fraction இருந்தா இது என்னன்னு non negative அப்படின்னு வந்திருக்கும் புரியுதுங்களா இப்ப which of the following is not a rational number அப்ப என்ன ஃபார்முலா இருக்கணும் P by Q ஃபார்முலா இருக்கணும் Q வந்து not equal to zero வா இருக்கணும் இப்ப இத நான் சொன்ன உடனே இங்க ஆன்சர் தெரிஞ்சிரும் பாருங்களேன் இப்ப இது என்னது நியூமரேட்டர் இது என்னது நியூமரேட்டர் இது என்னது டினாமினேட்டர் அப்ப டினாமினேட்டர்ல ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ ரேஷனல் புரியுதுங்களா இப்ப Q equal to zero னா அது என்னது not a rational Q not equal to zero னா என்னது அது ரேஷனல் புரியுதுங்களா புரியுதா புரியலையா இட் இஸ் நாட் அ ரேஷனல் நம்பர் அப்ப டக்குன்னு இதுல பார்த்தோடனே சொல்லிடு சொல்லிட்டீங்களா இப்ப நான் எது ஆன்சர்னு சொல்லுட்டா புரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கதான் கிளியரா சொல்லிட்டேனே ரைட்டா புரியுதா சரி இப்ப இது சொல்லிட்டேன் மிஸ் அப்ப மத்ததெல்லாம் எப்படி மிஸ் சொல்றீங்க இதுவும் தெரிஞ்சிச்சு பி பை கியூ ஃபார்ம்னு இல்லையா இதுவும் என்ன ஃபார்ம் பி பை கியூ இதுவும் என்னது பி பை கியூ தான் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கோம் நம்ம பியும் கியூவும் பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ் அப்ப மைனஸ் செவன் வரலாம் இது எப்படி மிஸ் நான் சொல்லட்டும் ஒன்னும் இல்லடிக்கணும் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.375 மறுபடி பாருங்களேன் என்ன வந்திருக்கு 375 வதா அப்படின்னா என்ன அர்த்தம் ரிப்பீட் ஆகுது புரியுதுங்களா இது என்னது ரிப்பீட் ஆகுது இதை எப்படி எழுதிக்கலாம் அப்ப இதுல என்ன சொல்லணும் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் என்ன வார்த்தை சொல்லணும் இதுல இல்ல என்ன சொல்லலாம் முத நான் டெர்மினேட்டிங் ஏண்டா கண்ணா அந்த வார்த்தை சொல்றேங்க பாருங்க எக்ஸெட்ரா இருக்கா அப்ப என்ன சொல்லணும் இங்க நான் டெர்மினேட்டிங் என்ன டெசிமல் ரிப்பீட்டட் டெசிமல் புரியுதுங்களா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டட் டெசிமல் ஃபார்ம்
புரியுதுங்களா? இப்படி இருந்தா இது என்னது? ரேஷனல் நம்பர், நான் டெர்மினேட்டிங் ஆகவும், புரியுதுங்களா? நான் டெர்மினேட்டிங். அதுக்கப்புறம் என்ன வரணும்? ரிப்பீட்டட் டெசிமல். இதுல ரிப்பீட்டட் டெசிமல் என்னது? 375. புரியுதுங்களா? 0.375 இது வந்து ரிப்பீட் ஆகுது. அதனாலதான் இந்த பார் போடுறோம். இந்த பார் போட்டா என்னது? இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதும் போது இப்படி வரும். இப்ப இந்த டாட்டா போகணும்னா மறுபடியும் என்ன வருங்க? 375 வச்சு அதுக்கப்புறம் டாட் ஓகே. புரியுதா டாக்டர்? அதான் நான் டெர்மினேட்டிங். டெர்மினேட் பண்ண முடியாது, போயிட்டே இருக்கும். அதே மாதிரி என்னது? ரிப்பீட்டட் டெசிமல். இப்படி வந்தாலும் இது என்ன நம்பர்? ரேஷனல் நம்பர். இப்ப இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கிறோம், உனக்கு தெரியாம கிடையாது, ரீகால் பண்ணிக்கிறோம் நம்ம. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் செம் நல்லா கிளியரா தெரிஞ்சுதா கண்ணு? ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எத்தனை தடவை எத்தனை வீடியோல சொல்லியிருக்கேன். அப்ப தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட எந்த குழந்தையா இருந்தாலும் உன்னால சொல்ல முடியும். சரியா டாக்கண்ணா? தேங்க்யூ. அடுத்து செகண்ட் செம் டாக்கண்ணா, ஃப்ரம் த கிவன் நம்பர் லைன். சோ நம்பர் லைன் அவங்களே கொடுத்துட்டாங்க, புரியுதுங்களா? ஃப்ரம் த கிவன் நம்பர் லைன் ஏ அண்ட் பி represent the following rational numbers respectively. புரியுதுங்களா? அப்ப எதுன்னு பார்க்கணும். புரியுது? இதுல 3/8, 5/8 கொடுத்திருக்காங்க. இங்க 4/8, 6/8, 5/8, 3/8, 6/8, 4/8, இதுல எது கரெக்ட்ன்றாங்க. இதுல பாருங்க 8/8 வருதா? அப்ப நமக்கு க்ளூ கிடைச்சிருச்சு. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்னடா கண்ணா எழுதணும் இங்க பாருங்க? 1/8. ஏன்னா கண்ணா 8 பார்ட்ஸா இங்க டிவைட் பண்ணிருக்காங்க. இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப இது என்னது? 1/8. அடுத்தது என்ன? நீங்களே சொல்லிரலாம். நான் சொல்றதுக்கு முன்னாடியே என் கூடவே சொல்லுடி கண்ணா. 2/8. அடுத்தது வெரி குட். 3/8. அடுத்தது 4/8. அப்படியே வச்சுக்கோ, ஏன்னா இங்க ரெடியூஸ் எல்லாம் பண்ணல. 4/8. அடுத்து என்னது? 5/8. இதுல ஏதாவது கஷ்டம் இருக்காடா கண்ணா? நான் சொல்லி கொடுத்துட்டு போறதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? 6/8. அடுத்து என்னது? 7/8. இது என்னது? 8/8. 8/8னா என்னது? 1. அப்ப இங்க என்ன மிஸ்? 0/8. 0, வேற ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டா? புரிஞ்சுதுங்களா புரியலையா? இங்க பாருங்க, இப்ப இந்த இந்த கேப்ல இருக்கிறது பார்ட்ஸ் எத்தனைன்னு பாருங்க. இப்ப இது என்னது? 1. இந்த இடத்துல ஒரு பார்ட் வந்துச்சு. அப்ப 0 to 1. அடுத்து என்னது? 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 பார்ட்ஸா பிரிச்சிருக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க 0/8 0ன்ட்டாங்க. ஏன்னா இது வந்து போயிட்டே இருக்குது. புரிஞ்சுதுங்களா புரியலையா? இது என்னது? 1/8, 1 part. 1/8, 2/8, 3/8, அது மாதிரி வரும். இது என்னது? 8/8. 8/8 நம்ம என்ன எழுதிக்கிறோம்? 1 எழுதிக்கிறோம். இப்ப நமக்கு என்ன question? A and B represents னு கேட்டாங்க. எதடாக நான் கேட்டாங்க? A-வும் B-யும். A-க்கு என்னடி கண்ணு வந்திருக்குது இங்க? 3/8. இங்க என்னடி கண்ணு வந்திருக்குது? 5/8. அப்ப எதுடாக நான் கரெக்ட் ஆன்சர்? இப்ப புரிஞ்சிருச்சா எது கரெக்ட் ஆன்சர்னு? சொல்லியிருப்பீங்களே. வெரி குட். 3/8, 5/8. சரியா? அப்ப இதெல்லாம் வராது. 3/8, 5/8. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஏதாவது புரியலனாலும் கமெண்ட் பாக்ஸ்லயோ இல்ல நீங்க போன் பண்ணியோ எனக்கு நீங்க கேட்கலாம் தாராளமா. ஆனா நான் இதுவரைக்கும் யாருக்கும் போன் நம்பர் கொடுக்கல. நான் முடிஞ்ச, ஏன்னா ரொம்ப போன் பண்ணும்போது என்னால வீடியோ போட முடியல. அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. சரியா? இப்ப கோவிட் சமயம், தயவு செய்து மேக் யூஸ் ஆஃப் இட். வீடியோஸ் அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. லீவ் விட்டுட்டாங்கன்னு ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது இதெல்லாம் வேண்டாண்டா கண்ணுங்களா. நம்ம நாலெட்ஜ டெவலப் பண்றதுக்காகத்தான் நம்ம படிக்கிறோம். பரீட்சை எழுதுறதுக்காகன்னு மட்டும் கிடையாது, நம்மளுடைய அறிவு வளர்றதுக்காக நம்ம படிக்கிறோம். அதனால ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் இல்ல, கோவிட் வந்திருக்கு, கோவிட் இல்ல, இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம நாலெட்ஜபிளா இருக்கணும், நம்ம சந்ததிகள் நாலெட்ஜபிளா வரணும் அப்படின் போது நம்ம படிக்கணும், நம்ம அறிவை விருத்தி பண்ணிக்கணும். சரியா? புரியுதா? தேங்க்யூ. தேர்ட் ப்ராப்ளம், இஃப் P/Q இஸ் அ ரேஷனல் நம்பர். அவங்களே கொடுத்துட்டாங்க P/Q இஸ் அ ரேஷனல் நம்பர். இது சொன்ன நீ முத கம்ப்ளீட் பண்ணிடுற. என்னது? Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த வார்த்தை வரணுமா இல்லையா? அதே மாதிரி P, Q பிலாங்ஸ் டு என்னது? Z. நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல பார்த்தோமா பாக்கலையாதா?
பார்த்தமா பாக்கலையா, உடனே அதை ரீகால் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன கேக்குறாங்க, தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ. நாட் ட்ரூ இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனையும் இந்த தேர்ட் க்வெஸ்சனையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இது கரெக்டா புரிஞ்சிடும், நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா. இப்ப நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அப்ப இது ட்ரூ. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, அப்ப கியூ ஈக்குவல் டு ஜீரோனா என்னது, ரேஷனல் நம்பர் கிடையாது, கியூல ஜீரோ வரவே கூடாது. அப்ப எது கரெக்ட் ஆன்சர்? இப்ப தெரிஞ்சிருச்சா, உடனே தெரிஞ்சிருச்சா, புரியுதா? அப்ப இது ரெண்ட பத்தி என்ன மிஸ் சொல்றேன், முத எது கரெக்ட் ஆன்சர்ன்றத பாத்துக்கலாம். எது கரெக்ட் ஆன்சர்? கியூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்தா அது என்னது, நாட் ஏ ரேஷனல் நம்பர். இப்ப இது கரெக்டா, அந்த ஃபர்ஸ்ட் சூஸ்ல கொடுத்திருந்தாங்க பாருங்களேன், 2/3 என்னடி கண்ணு கொடுத்திருந்தாங்க, 2/3. அப்ப 3ன்றது என்னது, பாசிட்டிவ் நம்பரா? ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப என்ன வருது அங்க, கிரேட்டர் தென் ஜீரோ. அப்ப இருக்கலாம் தாராளமா. அடுத்து கியூ இஸ் லெஸ் தேன் ஜீரோனா நெகட்டிவ், ஆனா அது என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல வராது, அவ்வளவுதான். சில நேரத்தில் அப்படி கொடுக்குறாங்க. இப்ப இதுவே நல்லா கவனிங்க, 2/-3 கொடுக்குறோம். அப்ப கியூ நெகட்டிவ்ல வருதா இல்லையா? வருது, புரியுதுங்களா? அதனாலதான் இதை கொடுத்தோம். ஆக்சுவலா இதெல்லாம் நீ எக்ஸ்பிளனேஷனே உனக்கு தேவையில்லை, இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கொடுக்குற. ஆனா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கணும்னா ஆக்சுவலா எப்படி இருக்கணும், -2/3 தான் இருக்கணும், புரியுதுங்களா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கணும்னா இப்படி இருக்கணும். ஆனா இப்படி இருக்கலாம், ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா உங்க கேட்கும் போது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப கியூ இஸ் லெஸ் தென் ஜீரோனா என்னது, நெகட்டிவ். அடுத்து என்னது, கியூ இஸ் கிரேட்டர் தென் ஜீரோனா பாசிட்டிவ் நம்பர்ஸ். அப்ப அது பாசிபிலிட்டி உண்டு, Q is not equal to zero, correct. ஆனா Q equal to zeroன்றது கிடையாது. அப்ப not true அப்படின்றது எது, Q not equal to zero. புரியுதாடா கண்ணா? Thank you. Fourth problem. Fourth sum. The standard form of 20 divided by -60 is. முதல் standard formனா என்னன்னு தெரியும். எய்த் ஸ்டாண்டர்ட்ல அழகா கொடுத்துருக்காங்க புக்ல. முத நீங்க என்ன பண்ணணும், த டினோமினேட்டர்ஸ் ஆஃப் த ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். எது டினோமினேட்டர்ஸ் கண்ணு தெரியலனாலும் இதெல்லாம் பாரு. இப்ப இந்த ஒரு ஒன் மார்க்ல நான் எவ்வளவு கொடுக்குறேன்னு பாருங்க. டினோமினேட்டர்ஸ் ஆஃப் தீஸ் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். புரியுதாடா கண்ணா? த டினோமினேட்டர்ஸ் ஆஃப் these rational numbers, so rational numbers la denominators eppadi irukano positive integers la irukum one, right ah? appa denominator la enna varakudadu, negative varakudadu. ipa inge edhiliyume denominator la negative varala. adutathu one is the only common factor, idu one, puriyudhungala? One is the only common factor between the numerator and denominator of each of them. So one is the only common factor. அது ஞாபகம். Denominators positive integers ஞாபகம். One is the only common factor அப்படின்னு ஞாபகம். அடுத்தது கொடுத்துருக்காங்க, the negative sign occurs only in the numerator. Negative sign in the numerator. புரியுதுங்களா? பாசிட்டிவ் எதுக்கு? டினாமினேட்டர். நெகட்டிவ் எதுக்கு? நியூமரேட்டருக்கு. இதை எப்படி மிஸ் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, இங்க பாருங்க, இங்க என்னன்னு வருதா நெகட்டிவ்ல, இங்க நியூமரேட்டர்லயும் என்னன்னு வருதா? அப்ப நெகட்டிவ் எங்க வரணும்? நியூமரேட்டர்ல தான் இருக்கணும். அப்ப இப்ப ரெடியூஸ் பண்ணலாம், இங்க வந்து இது பண்ணணும், முதல் ரெடியூஸ் பண்ணணும். இதை ஏன், ஒன் இஸ் த ஒன்லி காமன் ஃபேக்டர். அப்ப 20 கவனிடா கண்ணா, இங்க 20/-60. அப்ப இது 0 கேன்சல் ஆயிடும், என்ன வருது அப்ப 2/-6. அடுத்து என்னது, 1 2 3 2 6. ஆனா மைனஸ் இங்க வருது, இப்படி வரலாமா? வரக்கூடாது. இந்த மைனஸ் எங்க இருக்கணும்? நியூமரேட்டர்ல இருக்கணும். ஆக்சுவலா ப்ரொசீஜர் பிரகாரம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனா நமக்கு தேவையில்லை, டக்கு நீ இப்ப இதுல எது ஆன்சர்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணிருக்கணும்னா, இத -1 மல்டிப்ளை பண்ணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வரணும்னா, புரியுதுங்களா? அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 1 இஸ் 1 டிவைடட் பை மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், 3 இஸ் 3. சோ -1/3 இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், புரியுதுங்களா? ஏன் நெகட்டிவ் எங்க வரணும்? நியூமரேட்டர், என்
அப்ப நியூமரேட்டர்ல தான் மூணுமே வந்திருக்குது. ஆனா எது வரணும்? 1/3 வரணும். சோ which one is the correct answer? இதுதான். புரியுதுங்களா? ஆக்சுவலா இதுல கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டினாமினேட்டர்ல ஒரு நெகட்டிவ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்திருக்கும் உனக்கு. ஏன்னா இந்த கான்செப்ட் புரியணும் அப்படின்னா, இப்ப நானா இருந்தா என்ன கொடுத்திருப்பேன்னா 1/-3 கொடுத்திருப்பேன், அடுத்தது -1/3. அப்ப இதுல ரெண்டுமே ரைட் தானே மிஸ், எது மிஸ் தப்பு அப்படின்னு உனக்கு டவுட் வந்திருக்கும். ஆனா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ன்ற வார்த்தை இருக்கிறதுனால நமக்கு எதுலதான் இருக்கணும்? நியூமரேட்டர்ல தான் இருக்கணும். புரிஞ்சுதா? சோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ. கண்ணா ஃபிஃப்த் சம், சூஸ் த கரெக்ட் நம்பர் லைன் விச் இஸ் ரெப்ரசன்டட் பை -1/2 அண்ட் 3/2. -1/2 இது ஹாஃப்னு தெரியும், அதே மாதிரி நெகட்டிவ். அப்ப கண்டிப்பா எங்க இருக்கும்? இந்த ஜீரோவுக்கும் இந்த -1க்கும் இன்பிட்வீன்ல தான் இருக்கும். இது நமக்கு தெரியும், ஏன்னா திஸ் இஸ் நத்திங் பட், இப்ப இதை வந்து டெசிமல் ஃபார்ம்ல மாத்தினீங்கன்னா இன்னும் அழகாவே புரிஞ்சிருக்கும். புரியுதா? இப்ப அடுத்த 3/2 என்னது? இதை கன்வெர்ட் பண்ணுங்களேன். அப்ப என்னது? 1:2. 3/2, 1:2, ரிமைண்டர் 1. அப்ப பாயிண்ட் வச்சுட்டு என்ன சேர்க்கலாம் நம்ம? 0. அப்ப 5 2 10. இது ஒரு விதம் டெசிமலா மாத்தணும்னா. புரியுதுங்களா? 1.5. புரியுதுங்களா? இது என்னது? 1.5. அதே மாதிரி இது என்னது? -0.5. ஏண்டா கண்ணா? 1/2. 1 is not divisible by 2. சோ அப்ப என்ன பண்ணும்? 0. பாயிண்ட் வச்சுட்டு இங்க என்ன சேர்க்கணும்? 0. அப்ப 5 5 2 10. 0. ஆனா இங்க மைனஸ் இருக்கனால -0. அப்ப ஹாஃப். அடுத்து என்னது? 1.5னா எதை தாண்டி வரணும்? இந்த 1 தாண்டி வரணும். எதுக்கு எதுக்கு இடையில இருக்கணும்? 1-2 இடையில இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப அது மாதிரி எது வருதுன்றத பாருங்க. முதல் என்னது? -1.5 கரெக்ட் தான் இது. ஆனா 3/2ன்றது எதை தாண்டி இருக்கணும்? 1 தாண்டி இருக்கணும். இதுல இல்ல, ரைட்டா? அடுத்தது இங்க -1/2. ஆனா இங்க எங்க இருக்குது? பாசிட்டிவ் சைட்ல இருக்குது. சோ அப்ப இதுவும் ராங். அடுத்தது பாருங்க, இங்க 0 -1. இங்க நம்ம சொன்னமா 0 - 1 இடையில வரணும். அப்ப கரெக்டா இருக்குதா இது? அடுத்தது என்ன சொன்னோம்? இது 1.5. இது என்னது? 1.5. புரியுதுங்களா? இப்ப இப்படியும் போடலாம். 3/2னா 1:2, ரிமைண்டர் 1. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 2. 1.5. இப்படி மிக்ஸ்டு நம்பரா மாத்தணும்னா. புரியுதுங்களா? இம்ப்ராப்பரா என்னவா மாத்திருக்காங்க? மிக்ஸ்டு நம்பர். அப்ப 1.5 இல்ல அப்படின்னா என்னது? 1.5 கரெக்டா? அப்ப எது கரெக்ட் ஆப்ஷன்? இப்ப நான் சொன்னோடனே புரிஞ்சிருக்குமே, அதுக்கு முன்னாடியே போட்டிருப்பீங்களே நீங்க அங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே. சோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரைட்டுங்களா? புரியுதாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? இது என்னது? -0.5. டெசிமல்ல கொடுக்கறதுனாலும் கொடுங்க, ஃபிராக்ஷன்ல கொடுக்கறதுனாலும் கொடுங்க, இதுவும் தப்பு நமக்கு. ஏன்னா 3/2ன்றது 1 தாண்டி வரணும். புரியுதுங்களா? அதே மாதிரி இது இது கரெக்ட், ஆனா இது ராங். புரிஞ்சுதுங்களா? இப்ப எது எது கரெக்ட்ன்னு தெரியுதா? அதனால கரெக்டா செய்யுங்க, சூஸ் பண்ணி செய்யணும். புரியுதாடா கண்ணா? அதனால ஒவ்வொரு சம்மும் நான் அதனாலதான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட ரொம்ப டீட்டெயிலா இருக்கிறேன், வளவலன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க கிட்ட சஜஷன் கேட்டுதான் நான் எடுக்கிறேன். இப்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்படி குடுங்கன்னு சொன்னதுனாலதான் மிஸ் குடுக்கறேனே. சரியா பண்ணுவீங்களா? மீதி சம்மா அடுத்த வீடியோல பாக்கலாமா? தேங்க்யூ.